விரைவுச் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 31,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 3.6 கிலோமீட்டர் தொலைவில் புறநகர் சாலை பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொடங்கி வைத்தார். இந்த சாலை அமைக்கப்படுவதால் பார்த்திபனூர், கள்ளிக்குடி, நெல்மடூர், சூரியகனைந்தல், நரிக்குடி, அபிராமம் மற்றும் கமதி பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடைவார்கள். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் சே முருகேசன், மாவட்ட வருவாய் அலுவலர் காமாட்சி கணேசன் மற்றும் சந்திரசேகர், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோர்போவேக்ஸ் தடுப்பூசிகள் நாடு முழுவதும் உள்ள கொரோனா தடுப்பூசி மையங்களில் இன்று முதல் கிடைக்கும் என்று பயாலாஜிக்கல் இ நிறுவனம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோர்போவேக்ஸ் தடுப்பூசியை பூஸ்டர் டோஸாக செலுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் பயாலாஜிக்கல் இ நிறுவனம் தடுப்பூசி மையங்களுக்கு 10 கோடி கோர்போவேக்ஸ் தடுப்பூசிகளை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. தனியார் மையங்களின் ஒரு தடுப்பூசி GST வரியுடன் 250 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் நாளை முதல் வரும் 15ஆம் தேதி வரை தங்களது வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுவதை வலியுறுத்தி மத்திய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள், மாணவர்கள் சார்பில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. சேந்தமங்கலத்தில் தொடங்கிய மினி மாரத்தான் போட்டியை துணைவேந்தர் கிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பல்கலைக்கழக மாணவர்கள் கையில் தேசிய கொடியை ஏந்தி பங்கேற்றனர். கரூர் மாவட்டத்தில் பிஜேபி சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்டத்தில் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் நாளை முதல் 15ஆம் தேதி வரை தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட பிஜேபி தலைவர் செந்தில்நாதன் தொடங்கி வைத்தார். தமிழக பிஜேபி துணைத்தலைவர் KP ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். ஜவஹர் பசா பகுதியிலிருந்து காமராஜர் சிலை வரை இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 100க்கணக்கான பிஜேபி உறுப்பினர்கள் தேசிய கொடி ஏந்தி பேரணியாக சென்றனர். 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் ரயில் நிலையம் தேசிய கொடி வண்ணத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் அரசு கட்டடங்கள், பாரம்பரிய சின்னங்கள் உள்ளிட்டவைகள் தேசிய கொடி வண்ணத்தில் மின் விளக்குகள் ஒளிர்கின்றன. இதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலும் 3 வண்ணங்களில் ஒளிரும் மின் விளக்கு அலங்காரம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு அகத்தியர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அகத்தியர் தர்மசக்கர ஞானபீடம் சார்பில் முத்துக்குமார சாமிகள் தலைமையில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓம் என்ற வடிவில் 1008 விளக்குகள் ஏற்றி சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஆசனூர் காரப்பள்ளம் சோதனை சாவடி அருகே கரும்பு ஏற்றி வந்த லாரியை காட்டு யானைகள் வழிமறித்ததால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் வசித்து வருகின்றன. இந்த யானைகள் உணவு தேடி சாலையை கடப்பதும் வழக்கமான ஒன்றாகும். இந்நிலையில் காரப்பள்ளம் சோதனை சாவடி அருகே தாளவாடியில் இருந்து கரும்புகளை ஏற்றி வந்த லாரியை குட்டியுடன் வந்த காட்டு யானைகள் வழிமறித்தன. இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.